அமமுக வேட்பாளர் வெற்றிவேல் அவருடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அது வாக்குவாதமாக மாறியது. அந்த வாக்குவாதம் இறுதியில் அடிதடியாக மாறி போலீசார் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வியாசர்பாடியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அமமுகவினுடைய வேட்பாளர் வெற்றிவேல் அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அந்த இடைத்தேர்தல் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதில் இருக்கக்கூடிய படிவங்கள் சரியான தகவல்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு அதிமுக தரப்பினர் அவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது, அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வாக்குவாதம் அடிதடியாக மாறி தற்போது போலீசார் வந்து அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமது செய்தியாளர் அபினேஷ் இங்கு களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். அபினேஷ், தற்போது எத்தனை போலீசார் அங்கு இருக்காங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதை தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் கருணாகரன் தான் இதை பற்றின முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அபினேஷ்? விஷ்ணு, பொதுவாகவே அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரி அலுவலகத்துக்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரத்தில் கூட வேட்பாளரோடு சேர்த்து மொத்தம் 5 பேர் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில், வியாசர்பாடி விவகாரத்தை பொறுத்தவரையில் அந்த இடம் அமைந்திருக்க இடமே மிக குறுகிய. அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இந்த சூழ்நிலையில் நம்மோடு அமமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தங்க தமிழ்ச்செல்வன். சார், இப்போ வியாசர்பாடியிலே நம்ம இந்த விஷுவல்ஸ் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்த வெற்றிவேல் அவர்களுடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வாக்குவாதம் அடிதடியாக மாறி போலீசார் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு உங்க கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு இது, இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்ப்பு இல்லை சார், எங்க வேட்பாளர் வந்து திரு வெற்றிவேலுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை ஏற்கிறதுக்கு சிரமம்ன்ற சொல்லும் போது சில பிரச்சனைகள் அங்கே வருது. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி தேர்தல் ஆணைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்லணும். என்ன ரீசனுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, என்ன தப்பு, என்னன்னு சொல்லணும். அதை தெளிவுபடுத்த வேண்டியது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தானே. வேண்டுமே சும்மா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது என்ன பிரச்சனை வெளியப்படுத்தினாலும் நல்லது. அதனாலதான் அங்க கலவரங்கள் வருது. சில பேரை வேண்டுமே குறி வச்சு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேட்புமனுவை நிர்வாகிக்கலாம்னு பாக்குறாங்க. அது நடக்காது. நிச்சயமா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் கடைசியில வரும் பாருங்க. திரு தங்க தமிழ்ச்செல்வன், உங்களுடைய வேட்பாளர்களை கண்டு ஆளும் கட்சி அஞ்சுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? இதுல என்ன சந்தேகம், 100க்கு 100 உண்மைதான். தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து ஆளும் கட்சியை, அமமுகவை கண்டு, அமமுக வேட்பாளர்களை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிறது தங்க தமிழ் செல்வன் உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். சின்னம் எப்போது உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? சின்னம் எப்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்களுக்கு சார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இந்திய அரசியல் வரலாற்றுல கிடைக்காத ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. பதிவு செய்யப்படாத கட்சிக்கு ஒரு பொது சின்னம் கொடுக்கலாம்ன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். ரெண்டாவது, பகிர்ந்து கொண்டமைக்காக. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில், 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. அதில் ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் எம்எல்ஏவாக இருந்த வெற்றிவேல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் அமமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அந்த 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமமுக தரப்பிலிருந்து திரு வெற்றிவேல் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வேட்புமனுவில் படிவங்கள் சரியாக சில விஷயங்கள் பதிவு செய்யப்படவில்லை, அவர் அதற்கான கால அவகாசம் வழங்கக்கூடாது என்பதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அதிமுகவினர் முன்வைத்து வெற்றிவேல் அவர்களுடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என்று அங்கு வியாசர்பாடியில் தற்போது பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதம் என்பது தற்போது அடிதடியாக மாறி தற்போது அங்கு போலீசார் குவிந்திருக்கிறார்கள். அங்கு போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
வாக்குவாதமாக தொடங்கிய இந்த விஷயம் அடிதடியாக மாறியிருக்கிறது. போலீசார் அவர்களை வந்து கட்டுப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அமமுக வேட்பாளர் வெற்றிவேல் அவருடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அங்கு இந்த அடிதடி பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது. போலீசார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கு களத்திலிருந்து எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது 4 பேருக்கு மேல கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு பேர் அங்க கூடுவதற்கான வாய்ப்புகள் எப்படி உருவானது? விஷ்ணு, இன்று வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்தது. குறிப்பாக வியாசரபாடி சர்மா நகர் இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் காலையிலிருந்தே அதிக அளவுல எண்ணிக்கையில வந்திருந்தார்கள் தொண்டர்கள், ஒவ்வொரு தொண்டர்களும். ஆனாலும் அவர்கள் 100 மீட்டருக்கு இடைவெளியிலே அவர்கள் பேரிகார்டு மூலமாக தடுத்து வைக்கப்பட்டனர். குறிப்பாக வேட்பாளரோடு வந்திருக்கக்கூடிய 5 ஆதரவாளர்கள் மட்டும் நேரடியாக உள்ளே சென்று தங்கள் வேட்புமனு மீதான பிரச்சனை ஏதேனும் பிரச்சனை இருக்கதா என்பதெல்லாம் உறுதி செய்வதற்காக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு அவருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வெளியே சென்றார்கள். குறிப்பாக திமுகவுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு குறிப்பாக சுயேட்சை வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் எல்லாம் பரிசீலனை இருந்தது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய வேட்புமனும் பரிசீலனை வந்தது. அவர் அந்த வேட்பாளருடைய மனுவும் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அமமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேலுடைய வேட்புமனு பரிசு எடுத்துக் கொண்டப்பட்டது. அவருடைய மனுவும் அந்த பகுதியோட தேர்தல் நடத்தும் உதவி நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய கருணாகரன் பரிசீலித்தார். பரிசீல நிலையில் அவருடைய மனுவும் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு அதிமுக தரப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக அவருடைய படிவம் என்பது முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. எனவே அந்த காரணத்திற்காக அவருடைய மனுவை நிராகரிக்கப்பட வேண்டும். இறுதியாக ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் யார் யார், எந்த பெயர், அதே போல நிராகரிக்கப்பட்ட மனுக்கு வேட்பாளருடைய பெயர் பட்டியல் என்பது அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் ஒட்டப்படும். எனவே அதிமுக தரப்பினர் இவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, இறுதியாக ஒட்டப்படக்கூடிய அந்த வேட்பாளர் அந்த பட்டியலில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறக்கூடாது என தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த பகுதியிலே இருந்தனர். ஆனாலும் அதே போல அமமுக சார்பாக இருக்கக்கூடிய தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டும் என வலியுறுத்த வந்தனர். தொடர்ச்சியாக இந்த பிற்பகலிலிருந்து சுமார் 1 மணியிலிருந்து இந்த பிரச்சனை என்பது நீண்ட விவாதமாக இருந்தது. அதற்கு பிறகு தற்போது அடிதடியில் முடிந்ததற்கான அடிதடி என்பது நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே அந்த பகுதியில ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டதாலும் தற்பொழுது அதிக அளவில் காவல்துறை அங்கு குவிக்கப்பட்டு அங்கு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக கருணாகரன், அதாவது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலாக இருக்கிற ரிட்டர்னிங் ஆபீஸாக இருக்கக்கூடிய கருணாகரன் முடிவு என்பதுதான் இறுதியான முடிவு. எனவே ஏற்கனவே அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பரிசீலனையில் ஈடுபட்டு வருகிற பரிசீலனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பரிசீலனை முடிவில் நமக்கு தெரியவரும். ஆனாலும் தற்பொழுது அந்த கலவரத்தை குறிப்பாக அடிதடியை தடுப்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் வந்து அவங்க குவிக்கப்பட்டு அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள். விஷ்ணு, அபினேஷ், அதிமுகவினர் என்ன சொல்றாங்க? அமமுகவினர் தற்போது இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அமமுகவினருடைய தரப்பு என்ன சொல்கிறது? அது மட்டும் இல்லாது ரிட்டர்னிங் ஆபீசர் கருணாகரன் அவர் என்ன முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அபினேஷ், அவங்க கிட்ட எல்லாம் பேசி பாத்தீங்களா? குறிப்பாக கருணாகரன் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் தொடர்ச்சியாக அவர் அந்த பரிசீலனை பணியில் ஈடுபட்டதன் காரணமாக தெரியாத யாரும் தற்போது வரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலாக இருக்கக்கூடிய கருணாகரனை சந்திக்கவில்லை. அவருடைய தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இந்த வேட்புமனு நிராகரிப்பு ஏற்பு போன்ற முடிவுகளில் அதிகாரம் கொண்டவர் என்பவர் ரிட்டர்னிங் ஆபீசராக இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் தான். எனவே அவருடைய முடிவு என்பதுதான் இறுதியான முடிவு. ஏற்கனவே வெற்றிவேல் அவர்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. இருந்தாலும் அதிமுகவுடைய தரப்பையும் கேட்ட பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்பது அதிமுக தரப்பிடம் கருணாகரன் அவர்கள் வந்து எடுத்துரைப்பார். ஏற்கனவே பல மாவட்டங்களில் இதே போன்று குறிப்பாக தூத்துக்குடியில் கூட
மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய மனு என்பது பரிசீலனை தள்ளி வைக்கப்பட்டது, பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல பல்வேறு இடங்களிலும் இதே போன்ற ஒரு செயல்பாடுகளை பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இரண்டு தரப்பினரும் அடிதலில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த இடத்துல ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை கோஷத்தோடு சேர்ந்து இரு தரப்பினரும் அடிதலில் ஈடுபட்டனர். இதை தற்பொழுது கலைப்பதற்காக ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டு அவர்களை அந்த பகுதியில் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். ஆனாலும் வெற்றிவேலருடைய மனுவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம், நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதைத்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. எனினும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு என்பது அந்த பகுதியில் கூடிய அலுவலகத்தில் முறைப்படி ஒட்டப்படும். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தற்பொழுது அது பரிசு என்பது நிறைவு பெற்றுக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தமிழகம் முழுவதும் எவ்வளவு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய சூழ்நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போடியிடக்கூடிய வேட்பாளராக, மிக முக்கியமான வேட்பாளராக இரு தரப்பினரும் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்பொழுது அந்த வாக்குவாதம் அடுத்த கட்டத்திற்கு சென்று அடிதறி வரை சென்றிருக்கிறது. நீங்களே அந்த நேரடி காட்சியிலே பார்க்கலாம். அதிக அளவுல காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஒவ்வொருவரையாகவும் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். எனவே அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்திய பிறகு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியா இருக்கக்கூடிய கருணாகரன் என்பவர் முறைப்படி அறிவிப்பார். விஷ்ணு அபினேஷ், அந்த விஷுவலில் நம்ம பார்க்க முடிகிறது, அந்த காட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது, அங்கு அடிதடி நடந்துகிட்டு இருக்கிறதையும் போலீஸார் வந்து அதை தடுத்து நிறுத்துறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. செய்தி சேகரிக்க சென்ற உங்களால் செய்தியாளர்களாலே அங்கே கருணாகரன், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கருணாகரனை சந்தித்து நடந்த விஷயம் என்ன அப்படின்னு அந்த பரிசீலனை நடைபெறக்கூடிய அந்த வளாகத்திற்குள் செல்ல முடியவில்லை என்றால் கட்சி சார்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இத்தனை பேர் அங்கு கூடினார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட ஒரு கேள்வியாகவே நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து புகார் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கிறதா, வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே தற்பொழுது அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அவருடைய அலுவலர் வந்து அந்த மெயின் கேட் என்பதுடைய பிரதான கேட் என்பது மூடப்பட்டிருக்கிறது. வெளியில் தான் அந்த தெருவில் தான் தற்பொழுது அதிக அளவில் அதிமுகவுடைய தொண்டர்கள், குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்கள், அதிமுக தரப்பினர் அதிக அளவில் குழுமி இருக்கிறாங்க. குறிப்பாக காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி அதிக அளவில் தொண்டர்கள் காவல்துறையினருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக அந்த பகுதியுடைய இன்ஸ்பெக்டராக கூடிய ஜார்ஜ் அவர் தற்பொழுது இரண்டு தரப்பினரும் பேசி அந்த சமாதானப்படுத்தி இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை அங்கே நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக தற்பொழுது இது தொடர்பான எந்த வழக்கும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. நிச்சயமாக இந்த சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறைப்படி புகார் அளிப்பது இருப்பதாக அமமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையினரும் முறையாக வழக்கு பதிவும் அமமுக சார்பாக கொடுக்கப்பட இருக்கிறது. அதே போல அதிமுக தரப்பும் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையரிடம், குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் அவர் முறைப்படி இது தொடர்பான ஒரு புகார் ஒன்றையும் அளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்கிற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்காக தற்பொழுது இறுதியான அந்த பரிசீலனை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த பரிசீலனை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிவு பெறும். அதற்கு பிறகு இந்த பிரச்சனை இந்த யாரெல்லாம் எந்த கட்சியின் சார்பாக யார் மீது புகார் கொடுக்க இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வரும். அவர்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதை மீண்டும் திரும்பி வாங்குவதற்கு, ரிவோக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி அதற்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் அதிமுகவினர் இந்த பிரச்சனையை எழுப்புவதில் என்ன விஷயம் இருக்கிறது? நிச்சயமான மிக முக்கியமான ஒரு அரசியல் கேள்வி. ஒரு ஏற்கனவே அவருடைய மனு என்பது தேர்தல் நடத்தும் அலுவலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அதிமுக தரப்பினர் தொடர்ச்சியாக அந்த பிழை இருப்பதாக கூறி முறையாக பூர்த்தி செய்யவில்லை என கூறி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வாக்குவாதம் அடுத்த கட்டத்தில் சென்று அடிதடியாக மாறியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டதுக்கான பதில் என்று சொன்னால், மக்களவை தேர்தல் 40 39+1 தொகுதி 40 காட்டிலும் 18 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றி என்பது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த ஒவ்வொரு தொகுதியும் மிக முக்கியமான அந்த வெற்றியை பார்க்கிறது. அந்த வகையில ஆளும் கட்சி ஏற்கனவே சென்னை நகரில் பெரம்பூர், குறிப்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அதிமுக கருதுகிறது. எனவே சென்னை நகரில் நடக்கக்கூடிய ஒரு மீண்டும் நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலில்
நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்காக அமமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றிவேல் ஏற்கனவே அந்த அந்த பகுதியில் பிரசித்தமானவர். அது மட்டுமல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர். எனவே நிச்சயமாக அவருடைய மனு தள்ளுபடி செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த வாக்குகளும் நிச்சயமாக அது அதிமுக தரப்புக்கு வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே எந்த காரணத்தின் காரணமாகவது அவருடைய மனுவை தள்ளுபடி செய்யலாம் என்கிற ஒரு முனைப்போடு அவர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இதில் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் ரிட்டர்னிங் ஆபீசராக இருக்கக்கூடிய கருணாகரன். எனவே நீங்கள் கேட்டது போல இந்த ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட மனுவை மீண்டும் ரிவோக் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு என்று சொன்னால், ரிட்டர்னிங் ஆபீசரால் முறைப்படி பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனு மீது திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்பது என்பது தேவையற்றதுதான். ஆனாலும் அவர்கள் முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்கிற காரணத்தை தெரிவிக்கிறார்கள். அதுக்கான காரணத்தை அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலாக இருக்கக்கூடிய கருணாகரன் அதிமுக தரப்பும் எடுத்துரைப்பார். இந்த போதும் தற்பொழுது வெளியில் அடிதடி அளவுக்கு கைகலப்பாக மாறியது. அதை தற்பொழுது முழுவதுமாக சமாளித்து காவல்துறையின் அங்கே கூச்சலிடுவர்களும் கூப்பாடு பொருள்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வரக்கூடிய சம்பவங்கள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. விஷயம் நன்றி அபினேஷ். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரம்பூர் தொகுதிக்கு அமமுகவின் சார்பில் வெற்றிவேல் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதிமுக தரப்பிலிருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய பெயரை அந்த பலகையில் இடம்பெற வைக்கக்கூடாது என்று அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வெற்றிவேல் அவர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த பிரச்சனையின் பொழுது அதிமுகவினர் வெற்றிவேல் அவர்களுடைய பெயர் இடம்பெறக்கூடாது என்று கூறி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் அந்த வாக்குவாதம் அடிதடியாக மாறி போலீசார் வந்து அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு சென்று தற்போது அங்கு சூழ்நிலை தற்போது பழைய மாதிரி வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு